பயிற்சி 8.4ல் எட்டாவது சம் பார்க்க போறோம். சீரான மூன்று நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. மூன்று நாணயங்கள் சுண்டப்படுகிறதுல ஃபர்ஸ்ட் கூர்வலி என்னன்னு எழுதிக்கிடுவோம். மூன்று நாணயங்களுக்கு மூன்று ஃபர்ஸ்ட் தலன் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தலன் வச்சுக்கிறோம், மீதி ரெண்டையும் பூவா மாற்றுவோம். அடுத்து செகண்ட் ஒன்று மட்டும் தலன் வச்சுக்கிட்டு மீதி ரெண்டையும் பூன்னு போடுதோம். அடுத்து தேர்ட் ஒன்று மட்டும் தலன் வைக்க போகிறோம், மொதல் ரெண்டையும் பூன்னு வச்சுக்கிதோம். அப்படியே அதுக்கடுத்து என்ன செய்வோம், ஹச் போட்டிருக்க இடத்துலலாம் டீன்னு மாற்ற போகிறோம். டீ போட்டிருக்க இடத்துல ஹச்ன்னு போடுவோம். ஹெச் டி ஹெச் 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 டி பையனா ஃபெஸ் ஈக்குவல் டு எத்தனை இருக்கு, எட்டு. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்வை காண்க. அப்போ ஏ ஆனது ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறோம், அதிகபட்சம் இரண்டு பூக்கள். ஏ ஆனது அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அப்போ அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகமாக ரெண்டு பூ தான் இருக்கணும், அதை விட பூ வந்து அதிகமாக இருந்துடக்கூடாது. அதை விட கம்மியாக பூ இருந்தால் அதிகபட்சம் அப்படின்னா அதான் அர்த்தம், அதை விட கம்மியாக வந்து பூக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ அதை விட அதிகமாக இல்லாத பூ அப்படின்னா மூணு பூவை தவிர மீதி எல்லாமே வரும். எனக்கு அதிகபட்சம் ரெண்டு இட்லி தான் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா என்னது, அதிகமே ரெண்டு இட்லி தான், ஒரு இட்லியும் கொடுக்கலாம் இட்லி இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ இரண்டு பூக்கள் அப்படிங்கிறது இரண்டு பூக்கள் குறைஞ்சது ரெண்டு பூ தான் இருக்கணும், அதுக்கு மேலே பூக்கள் வந்து என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னா மூணு டீயை தவிர மீதி எல்லாமே வரும். இப்போ மூணு ஹெச் ஹெச் டி 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 ஹெச் டி 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 ஹெச் என் ஆஃப் ஏ ஈக்குவல் என்ன வரும், ஏழு. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், ஏழு பை எட்டு. அடுத்து பி கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிறது என்னது, பி ஆனது குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு இட்லி, அதுக்கு மேலே அதிகமாக இத்தனை இட்லி இருந்தாலும் என்ன செய்ய பரவாயில்ல, குறைஞ்சது ரெண்டாச்சு இருக்கணும், குறைஞ்சது ரெண்டு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. அப்போ என்ன வரும், குறைந்தபட்சம் இரண்டு தலைகள். இப்போ அதிகமாக குறைஞ்சது என்ன இருக்கணும், ரெண்டு தலை, அதிகமாக மூணு தலை இருந்தாலும் என்ன செய்யல பிரச்சனை கிடையாது. மூணு ஹெச் அடுத்து ஹெச் குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் இருக்கணும். ஹெச் ஹெச் டி ஹெச் டி ஹெச் டி ஹெச் ஹெச் குறைஞ்சது எத்தனை தலைகள் இருக்கணும், இரண்டு தலைகளாச்சும் இருக்கணும், குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் அப்படிங்கும் போது மூன்று தலைகள் இரண்டு தலைகள் உள்ளது. என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன வரும், நாலு. அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ், நாலு பை எட்டு. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி, நம்ம வந்து அல்லது அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுக்கும் பொதுவானது என்ன அப்படிங்கிறது எழுதணும். ரெண்டுக்கும் பொதுவானது பாருங்க, ஹெச் 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 டி ஹெச் டி ஹெச் டி ஹெச் ஹெச் பியில் இருக்கக்கூடிய மூணுமே வரும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது என்னது, நாலு. இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ், நாலு பை எட்டு. ஃபார்முலா பி ஆஃப் ஏ யூனியன் பி அல்லது அப்படிங்கிற வார்த்தை யூனியனை குறிக்கி, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப்
ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து என்னது 7/8. பி ஆஃப் பியோட வேல்யூ 4/8 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 4/8 ப்ளஸ் 4/8 மைனஸ் 4/8 என்னதாயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 7/8.